வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எந்த தெய்வத்துக்கு எந்த விதமான அபிஷேகங்கள் செய்தால் நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், நம்ம பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மனசாட்சியாக வச்சுக்கிங்க. ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன உதவி கூட செய்யலாம், பெருசாக செய்ய முடியலன்னா சின்னதாக செய்யுங்க. அது மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கார்த்திகை தீபத்துக்கு போயிடலாம். கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமான பண்டிகைகளில் இது ஒரு விஷயம். அதாவது கார்த்திகை ஒளி, இந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய ஒளி உலகம் பூரா பரவி சுபிட்சம் ஏற்படணும்னு அந்த காலத்தில் ஆரம்பித்தது தான் கார்த்திகை தீபம். அது ஒவ்வொரு நாளுக்கும் தீப ஒளி திருநாளுக்கும் அதே தான் காரணம் வரும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த தீபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வீடு பூரா நம்ம வந்து ஒரு ஒளிமயமான ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் இறைவனுடைய பேரொருளை நம்ம வீட்டில் வர வச்சுக்கிறோம். சரி, அந்த அன்னைக்கு நம்ம அபிஷேக முறைகள், வெறும் விளக்கேற்றுறது மட்டும் நினைக்க வேண்டாம், அபிஷேக முறைகள், அதாவது தெய்வத்துக்கு இறைவனுக்கு அபிஷேக முறைகளை பயன்படுத்தினாலும் நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலம் உண்டு. அது எந்த தெய்வம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கார்த்திகை அப்படின்னாலுமே முருகப்பெருமான தான். முருகப்பெருமானை எப்படி இதில் ஒரு பெரிய விஷயம்னா, யார் வேணாலும் கும்பிட்டுக்க முடியும். எல்லாரும் எல்லா கடவுளும் கும்பிட்றோம்னாலும் முருகர் வந்து செல்ல குழந்த மாதிரி, எங்கள் வீட்டு குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி முருகர் வந்து எப்பவுமே ஒரு செல்ல குழந்தை எல்லா வீட்டுக்குமே. அதுலேயும் தமிழ் கடவுள்னு வேற அவருக்கு ஒரு தனி நம்மளது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமும் கூட. அவருக்கு முருகருடைய ஆலயத்தில் போயிட்டு அன்னைக்கு நீங்கள் அபிஷேகங்கள், அதாவது காலையிலேயோ அல்லது முத நாளோ இல்லை கார்த்திகை தீபத்து மறுநாள் கூட செய்யலாம், இதை மூணு நாள் முன்ன பின்ன செய்துக்கலாம். அபிஷேகத்தை புக் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை விசேஷம், நிறைய பிரச்சனையில் இருக்கேன், கடனில் இருக்கேன், இல்லை வீட்டில் இந்த காரியம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகலை, இல்லை உத்தியோகத்தில் பலம் இல்லை, இது மாதிரி ஏதாவது இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி அபிஷேகம் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அதுலேயும் அந்த கோவிலில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போய் புக் பண்ணிக்கணும், ஆனால் அன்றைக்கி அபிஷேகம்லாம் இருக்கும், அதனால் இப்போயே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. புக் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ண என்னென்ன அபிஷேகங்கள் நமக்கு என்னென்ன பலனை கொடுக்கும்னு பார்க்குறோம். வீட்டில் நம்ம வீட்டில் உடம்பு முடியாதவங்க இருக்காங்க, இல்லை உடம்பு அப்பப்போ கோளாறாகுது, ஏதோ ஒரு கெட்ட சக்திகள் இருக்குது, இல்லைன்னா பொதுவாகவே உடம்பு ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுங்கள். அது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடியது பஞ்சாமிரத அபிஷேகம். நமக்கு வந்து குடும்ப ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், பண சம்பந்தம் அதுக்கு பலம் இருக்கணும், கடன் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சந்தன அபிஷேகம் பண்ணலாம். சந்தனத்தில் இருக்குல்லையா சந்தன அபிஷேகம், சொர்ணாபிஷேகம்னு சொல்லுவாங்க, அபிஷேகம் பண்ணுவோம் நகை போட்டு கூட செய்யலாம். சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பணம் சம்பந்தமான குறைகள்லாம் தீர்ந்து நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியும். குடும்ப ஒற்றுமை, அப்புறம் பசங்களுடைய எதிர்காலம் வளர்ச்சி, நம்ம தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா பால் அபிஷேகம் பண்ணலாம், ஆயுள் விருத்தியும் கொடுக்கக்கூடிய இந்த பால் அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை செய்யலாம். மொத்தத்தில் எல்லா அபிஷேகமும் சேர்த்து செய்யலாம், இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விசேஷம்னு பேர். நீங்கள் பஞ்சாமிரதம் அபிஷேகங்கள் செய்யணும் போது மட்டும் முடிஞ்ச மட்டும் சாத்துக்குடி பழத்தை தவிர்ப்பு, அதாவது சாத்துக்குடி வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையை கொடுக்குது, அதாவது உடம்புக்கு ஆரோக்கியம். அதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், சாத்துக்குடி எவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடியதுன்னு. ஆனால் பஞ்சாமிரதம்னு வரும்போது சாத்துக்குடி அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா புளிப்பு தன்மையை அதிகப்படுத்திடும். அது பஞ்சாமிரதம் முழுக்க முழுக்க கனி சம்பந்தமாகவே இருக்கணும், அதனால் சாத்துக்குடியை இல்லாமல் மீதி என்னென்னலாம் போட முடியுமோ போட்டு நாட்டு சக்கரை தேன் முந்திரி திராட்சைலாம் போட்டு நீங்கள் ஒரு அபிஷேகத்தை பண்ணிங்கன்னா அவ்வளவு சிறப்பு. ஆலயத்தில் பண்ணுங்கள், இல்லை வீட்டில் முருகர் செலவு வச்சுருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா ஒரு வேல் வாங்கி வச்சு வேலுக்கும் பண்ணலாம், நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். சரி, கோயிலுக்கும் போக முடியல, நமக்கு வீட்லேயும் பண்ணுறதுக்கு சிலையெல்லாம் இல்லைன்னா இதே பஞ்சாமிரதத்தை ரெடி பண்ணி தயார் பண்ணி நம்ம வீட்டுக்கு தெருவில் போகக்கூடிய பசுமாடு, கன்று போட்ட பசுமாடுக்கு கொடுக்கறது சிறப்பு. அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணியிருந்ததுங்க பலன். ஆனால் கொஞ்சம் எடுத்தும் போய்ட்டு வெளியே ஆளுங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம அபிஷேகம் பண்ணினாலும் சரி, கொஞ்சம் பிரசாதமாக கொண்டாந்து வெளியில் பண்ணிங்க, சக்கரை பொங்கலை செஞ்சு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடாக அதை பிரசாதமாக கொடுத்துக்கணும். இந்த மூன்று அபிஷேகங்கள் ரொம்ப முக்கியம். பன்னீர் அபிஷேகம், இது எதுக்கு அப்படின்னா பேர் புகழ் கிடைக்கணும். நம்ம நிறைய உழைக்கிறோம் ஆனால் வந்து ஒரு பேர் கிடைக்கல, ஒரு புகழ் கிடைக்கல, எப்போ பார்த்தாலும் நம்ம மட்டம் தட்டுறாங்க, நாம் செய்கிற வேலையே இன்னொருத்தங்க பேர் எடுத்துன்னு போயிடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். வாசனை திரவியம்னு சொல்லுவோம் அது. அந்த பன்னீர் அபிஷேகத்தை செய்தால் அத்தனை சிறப்பு. பன்னீருக்கெல்லாம் அதிதேவதை இருக்காங்க, நர்மதா தேவி அப்படின்னு ஒரு அதிதேவதை. அந்த தேவதையுடைய அனுகிரகத்தினால என்ன ஆகும்னா நமக்கு பேர் புகழை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வசீகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அழகை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே முருகப்பெருமான் அழகுக்கு அதிபதி,
அவருக்கு பன்னீர்லேயோ அல்லது வேறு விதமான அர்த்தர் இந்த மாதிரி வாசன திரவியங்களே எது வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி அபிஷேகங்களை செய்து நல்ல கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி செய்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய மனசும் குளிரும், நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும். நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பார் நம்ம முருகன். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.